இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி கொத்தமல்லி துவையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அரைக்கட்டு கொத்தமல்லி, 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 6 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, 3 பல் பூண்டு, சின்ன துண்டு புளி. ஒரு கடாயை எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ உளுந்து போட்டு வறுத்துக்கலாம். உளுந்து லேசாக வறுபட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் வந்து கிள்ளி போட்டுக்கலாம். முழுசாக போட்டோம்னா அப்படியே தெரியும். அது கூடவே பூண்டு புளி எண்ணெயில் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதோட கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி இலையெல்லாம் நல்லா சுருண்டு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். கொத்தமல்லி நல்லா வதங்கிருச்சு. இப்போ 1/2 டீஸ்பூன் போல் கல் உப்பு ஆட் பண்ணுறேன். உப்பு ரொம்ப பிடிக்காது, அதனால் கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். 1/4 லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் போட்டு வதக்குறன்னு அவசியம் இல்லை. ஆஃப் பண்ணிவிட்டு 2 பரட்டு பரட்டிட்டு ஆறுனதுக்கப்புறம் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். கொத்தமல்லி துவையல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா நைஸாக அரைச்சாச்சு. அம்மியில் அரைச்சிங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். இப்போ பவுலுக்கு மாற்றிடலாம். இந்த கொத்தமல்லி துவையல் வெரைட்டி ரைஸுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். லெமன் சாதம், புளியோதரை இந்த மாதிரி வெரைட்டி ரைஸுக்கு வந்து ரொம்ப மேட்சிங்காக இருக்கும், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.